நாம் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துருக்கிறது கேட்டிங்கன்னா, குரு பகவானின் வக்ரகதி பலன்கள் என்பதை பார்த்துருக்குறோம். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்க்கவில்லை, குரு பெயர்ச்சி பலன்கள் என்பது வேறு, குருவின் வக்ரகதி பலன்கள் என்பது வேறு. ரொம்ப கவனமாக கேட்டுக்கோங்க. ஏன்னு கேட்டோம்னா, எல்லாம் குரு பெயர்ச்சி பலன் சொல்லிட்டு ஒரு சில இடத்துல வந்து குரு பெயர்ச்சி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. என்னிட்டே கூட வந்து கேட்டாங்க, சார் குரு பெயர்ச்சி நடக்க போகிறோம், ஏதாச்சும் உங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது குரு பெயர்ச்சி அல்ல, வக்ரகதி வக்ரகதி வக்ரகதி. அதனால் வக்ரகதி அடையக்கூடிய எந்த கிரகமும் மேன்மை செய்யாது. அப்படி குரு பகவான் வக்ரகதி அடைந்த கிரகம் மேன்மை செய்ய வேண்டும் என்றால் அவங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரகதி அடைந்திருக்க வேண்டும். இதுதான் ரொம்ப மெயின் பாயிண்ட்டு. அது மட்டுமல்ல, குருவின் திசையும் நடக்க வேண்டும், அவருடைய திசை நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது மட்டுமே அவர்கள் நன்மையை பெற முடியும். மற்றவங்க இயல்பாக இருக்கக்கூடியவங்க யாரும் அதை பெற முடியாது. இது வந்து குரு பகவானுக்கு மட்டுமே நம்ம சொல்ல முடியாது, புதனுக்கும் அதுதான், சுக்கர பகவானுக்கும் அதுதான், சந்திரனை தவிர அனைத்து. இதில் யுரேனஸ் நெப்டியூன்லாம் இருக்குது, அதனுடைய பலன்கள் என்பது சில பேர் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய பலனும் ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும். யுரேனஸ் நெப்டியூன் பலன்லாம் நம்ம சொன்னோம்னா மிக அற்புதமாக இருக்கும். அதனால் வந்து ஒரு வக்ரகதி அடையக்கூடிய பலன்கள் எப்படி அதை அனுபவிக்க வேண்டும் என்றால், அவங்களுடைய ஜனன ஜாதகத்திலேயே அந்த கிரகம் வக்ரகதி அடைந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போதே மிக சிறப்பாக இருக்கும். பொதுவாக சனி பெயர்ச்சி பலன்கள் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கங்களேன், சனி பெயர்ச்சி பலனில் சனி வக்ரகதி அடையும் போது ஒரு பலன்கள் செய்யும். இப்போ பொதுவாக நான் ஏற்கனவே முதலே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், என்னோடய இன்டக்ஷனில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து சனி பகவான் வந்து கேட்டிங்கன்னா, சூரியனை சுற்றி வர்றதுக்கு 29 ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் ஒவ்வொரு ஆண்டிற்கும் சுமார் 135 நாட்கள் வக்ரகதிக்கு செல்லும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருப்பேன். அந்த சனி பகவான் வக்ரகதி என்பது ஒருவருடைய ஜென்ம ராசியில், அதாவது ஜனிக்கும் போது அந்த வக்ரம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு மிக சிறந்த நல்ல பலன்கள் நடக்கும் என்பது உறுதி. இப்போ நம்ம தனுசு ராசிக்கு வந்து சனி பெயர்ச்சி பலன்கள் சொல்லியிருப்பேன். இது வந்து விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வந்து ஒருவருக்கு சனி மகா திசை நடந்து அந்த சனி பகவான் வக்ரகதி பெற்றிருந்தார்னா மிக யோக பலன்களை பெறலாம். இப்போ பொதுவாக வந்து வக்ரகதி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜென்ம ஜாதகத்தில் அப்படின்னு எடுக்கும் பொழுது, இப்போ பொதுவாக வந்து நீச்ச வீட்டில் ஒரு கிரகம் வக்ரம் பெறுமானால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உச்ச நிலையை பெறும். ஒரு உச்ச வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை பெறுமானால் அது நீச்ச பலனை பெறும். இது ரொம்ப ரொம்ப வந்து கவனமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ புதன் பகவானை எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனராசியில் வக்ரம்பதி பெற்றால் அவர் உச்ச பலனை பெறுவார், ரொம்ப முக்கியம். அதே கன்னிராசியில் வந்து வக்ரங்களை பெற்றால் நீச்ச பலனை பெறுவார். ஏன்னா அதே போல் குரு பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இது உங்களுக்கு கடக வீட்டில் இருக்கும்பொழுது அதில் வக்ரகதி பெற்றால் கடகத்தில் வந்து குரு பகவான் என்ன ஆகிறார் அப்படின்னா உச்சம் பெறுகிறார். அப்போ அங்கே வக்ரம் பெறும்போது நீச்ச நிலையை பெறுவார். மகரத்தில் குரு நீச்சம் பெறுகிறார், அங்கே வக்ரம் அடையும் போது உச்ச நிலையை பெறுவார். இது மாதிரி மாறி மாறி பலன்களை நம்ம நடைபெற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சுட்டு தான் மற்றவங்களுக்கு சொல்லணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுபோல் இப்போ குரு பகவான் வந்து கும்பத்தில் வந்து பிரவேசம் செய்கிறார், இதில் அதிசாரம், அது அதிசாரம் என்று சொல்லி கேட்டோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண நிலையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம், அதாவது எந்த காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நான் ஏற்கனவே சொல்லிடுவேன், 6/4/2021 முதல் 21/6/2021 வரை அப்படி கும்பத்தில் குரு பகவான் அதிசாரமாக இருக்கிறார். அப்போ ஒரு சாதாரண பலன்கள் நடக்கிறது வாய்ப்பு என்பது உண்டு. ஆனால் அதே குரு பகவான் 22/6/2021 முதல் 15/9/2021 வரை வக்ரகதியில் செல்கிறார், அப்போ அதுக்குரிய பலன் என்பது உண்டு. பொதுவாக வந்து இப்போ நம்ம இதுவரைக்கும் நம்ம 11 ராசிக்கு நம்ம பார்த்துருக்குறோம். மேஷம், ரிஷபம், மிதனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், அது வரைக்கும் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம மீனத்துக்கு வந்திருக்கோம். மீனம் என்பது குருவின் சொந்த வீடு, மீனமும் தனுசும் அப்படின்னு கொடுக்குறாப்ல. மீனராசி என்பது சந்திர விதியில் வரக்கூடியது, அடுத்தது தனுசு என்பது சூரிய விதியில் வரக்கூடியது. அதனால் வந்து மீனகுருக்கும் தனுசுகுருக்கும் நிறைய வித்தியாசம் நிறையா இருக்கும். அதனால் ஒரே மாதிரி பலன்கள் நம்ம சொல்ல முடியாது. அதனால் வந்து மீனராசிகள், அதாவது சந்திர வீதியில் வரக்கூடிய மீனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து கேந்திராபுத்திய தோஷம் பெறுகிறார் குரு பகவான் என்று ஜோதிடர்கள் சொல்கின்றன. இப்போ வந்து ஜென்மத்தில் வந்து குரு அவர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, 12ஆம் இடத்தில் குரு வருகிறார். மீனத்துக்கு 12ஆம் இடத்தில் வந்து குரு பகவான் வக்ரகதியில் வருகிறார். அப்போ வக்ரகதியில் வரும்போது என்ன ஆவார், ஏற்கனவே கேந்திராபுத்திய தோஷம் தானே அடைகிறார் அவர், அப்படி இருக்கக்கூடியவர் 12ஆம் இடத்தில் மறைவது மிக சிறப்பு தான் என்று நிறைய பேர் விளக்கம் கொடுப்பாங்க. ஆனால் வந்து இங்கே எதுவுமே இல்லை. நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருப்பேன், பாவக பலனில் வரக்கூடிய குரு பாலன பகவானுடைய பலன் என்பது வேறு, கோச்சாரத்தில் வரக்கூடிய குரு பகவான் பலன் என்பது வேறு, வக்ரகதி பலன்கள் என்பது வேறு. இப்போ சாதாரணமாக இருக்கிற குரு பகவான்
மீனத்துக்கு 12 இடத்துல வந்து வரும்பொழுது அப்படி பார்த்தவங்க கேட்டிங்கன்னா சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு என்பது உருவாகும் அப்படின்னு கொடுக்குறாப்புல. ஒரு சில பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சாதாரணமாக தடிக்கு இடறி விழக்கூடிய சூழ்நிலை என்பது உருவாகும் கொடுக்குறாப்புல. வாகனத்தில் ரொம்ப கவனமாக செல்ல வேண்டும் அப்படின்னு கொடுக்குறாப்புல. அதனால் வந்து தேவையில்லாமல் தடுமாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும். இது வந்து ஒரு சாதாரணமாக நடக்கக்கூடிய பலன்கள். அதாவது 6/4/2021 முதல் 21/6/2021 வரை இது நடக்கக்கூடிய பலன்கள். இப்போ வக்கரத்தில் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வக்கரத்தில் எப்போ வராரு, 22/6/2021 முதல் 15/9/2021 வக்கரகதியில் போகிறார். அப்போ வக்கரகதியில் என்ன வராரு, மீன ராசிக்கு 12 இடத்துல குரு வக்கரம் அடைகிறார். அது வந்து ஸ்தான பலத்தில் வராரு. அப்போ அவர் ஸ்தான பலத்துலேருந்து என்னத்தை பார்க்குறாரு, 4 இடத்தை பார்க்குறாரு, 6 இடத்தை பார்க்குறாரு, 8 இடத்தை பார்க்குறாரு. இந்த 4 இடத்தை பார்க்கும்போது தாய் உடல்நலம் என்பது பாதிக்கும், தாய்க்கும் இவங்களுக்கும் மனபேதங்கள் நிறையா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு என்பது உண்டு அப்படின்னு கொடுக்குறாரு. அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோகசனத்தை பார்வை செய்வதனால தேவையில்லாத செலவுகள் கட்டுக்கடங்காமல் செலவு போயிட்டே இருக்கும், அதை சரி செய்வதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாங்க. அடுத்து ஆயுள் சாணத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு என்பது உண்டு அப்படின்னு, வாகனத்தில் பெண்களால் இதெல்லாம் சில கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது உருவாகும் கொடுக்குறாப்புல. அரசியலில் ஈடுபடுறவங்க மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சிக்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு என்பது உண்டு. இந்த காலகட்டத்தில் எதுலேயும் தலையிடாமல் இருப்பது மிக மிக சிறப்பு, இல்லை அமைதியாக இருப்பது மிக சிறப்பு. ஆக மீனராசிக்கு குரு பகவான் 12 இடத்துல வக்கரம் பெறுறது என்பது இது ஒரு கொஞ்சம் கவனமாக ஒரு காலகட்டம் என்றே சொல்லலாம். இருக்கும் இடத்துல தாயிடத்தில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு என்பது உண்டு. ஆக இந்த மீனராசிக்காரர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வக்கரகதி காலகட்டம், அதாவது 22/6/2021 முதல் 15/9/2021 வரை வக்கரம் ஆகிறது, இந்த வக்கரகதி காலகட்டத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இனிமேல் வந்து இப்போ 15/9/2021 நான் சொல்லியிருக்கேன், அடுத்து 16 தேதியிலேருந்து குரு பகவான் மறுபடியும் வந்து மகரத்துக்கே வரார், அதே வக்கரகதியில் வராரு. அந்த அதுக்குரிய பலன்கள் என்ன என்பதை நான் அடுத்தது விளக்கம் கொடுக்குறேன்.